ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. கொஞ்ச நாளாக வரணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்த இடம், இப்போ வரலாம் அப்போ வரலாம், இப்போ வந்தாச்சு. எவ்வளோ அழகு, உள்ள நுழையும் போதே அந்த கலை கோவில்குள்ளே வர்ற மாதிரியான ஒரு உணர்வு. என்ன அழகு! ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா அதனோட தரம், நேர்த்தி, அதனோட டிசைன், ப்ளஸ் அதனோட விலை, எல்லாமே வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதில் வந்து ஒரு மாடர்ன் கணபதி வேணுமா, இல்லை ட்ரெடிஷ்னலான ஒரு கணபதி வேணுமா, இல்லை ஒரு விளக்கு காமிச்சாங்க அது ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள் டைப் அந்த மாதிரியெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேனே, குச்சி விளக்கு மேம் அப்படின்னாங்க. ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகான பண்பாட்டு நிறைஞ்ச நிறைய பொருட்களும் இங்கே இருக்குது. புதுமையாக அடுத்து வர கம்ப்யூட்டர் கணேஷாலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து யாருக்காவது நம்ம நினைவு பரிசாக கொடுக்கணுங்கிறதுலேருந்து, ஆனால் எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலான்னு இருக்குது. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும். அதை அவங்க வச்சிருக்கிற அழகு இருக்குது பாருங்கள். ஒரு கோவிலுக்குள்ளே வந்தால் என்ன மாதிரி உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி. நவகிரகம், மடப்பள்ளி, அப்படி மேற்கு சன்னதி, தெற்கு சன்னதின்னு அழகாக வரிசைப்படுத்தி, நான் அழகாக ஒரு குத்துவிளக்குக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு மேலே அவங்க வாடிக்கையாளரை நடத்துகிற விதம், இங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தராகட்டும், அவங்களுக்கும் இதை பற்றின எல்லா விஷயமும் தெரியுது. ரொம்ப அழகாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லா விதமான விளக்கு கடைனா விளக்கு கடை தான், என்னென்ன மாதிரி விளக்கு, குட்டி விளக்குலேருந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விளக்கு வரைக்கும் எல்லா விதமானது இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் போய் நெட்டில் என்னென்னமோ போடுறோம், எதானாலும் அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுடுறாங்க, நம்ம அந்த விலை என்னென்னு கூட பார்க்குறது இல்லை. இப்போ சமீபத்தில் நான் ஒரு பாரதியார் சிலை நான் ஒரு இடத்துல வாங்கினேன். பாரதியார் வாங்கணும், திருவள்ளுவர் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அது பார்த்தேன், ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, டக்குன்னு வாங்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது ஒரு லட்சணமாக அழகாக ஒரு பாரதியார் எனக்கு இங்கே வந்தோடனே ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி எல்லார்த்தோட தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி அழகாக இருக்குது. அதனால் ட்ரீஸ், வாஸ்து மரமாக, அது என்ன மரம்னு தெரியல, ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா அளவுலேயும் இருக்குது, எல்லா டிசைன்லேயும் இருக்குது. ஐம்பொன் இருக்குது, அதை பார்த்தனும் கண்ணை எடுக்க முடியல அந்த ஐம்பொன் சிலையிலிருந்தெல்லாம். அவ்வளோ லட்சணமான ஒரு வேலைப்பாடு, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து சின்ன சின்ன காப்பில் ஆரம்பித்து ஐம்பொன் வளையல்லிருந்து அந்த சின்ன சின்ன அன்பளிப்பு கொடுக்குற விஷயத்துலேருந்து பெரிய பெரிய நம்ம நாளைக்கு ஒரு இன்னும் இதை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய வீடு கட்டணும்ப்பா. அந்த மாதிரி எல்லா மாதிரியான பொருட்களும் ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்தவங்க ஒருத்தரும் ஒரு பையை நிரப்பாமல் வெளியில் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு. வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. ஏன்னா விமன் என்டர்பிரனர்ஸ் எவ்வளவோ பண்ணுறோம் நிறையா, ஆனால் அந்த செய்கிறத தனித்துவமாக, நேர்த்தியாக, அழகாக, திருப்தியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இடம்.